ஸ்ரீ குருப்பியோ நமக. தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம். அடுத்தது அண்டகோளங்கள் சுற்றி வருவதும் நாம் பிரதட்சிணம் செய்வதும். ஏன் சுற்றணும் என்பதற்கு இன்னொரு காரணம், நாம் இத்தனை பேரும் வசிக்கும் இந்த லோகம் பூகோளம் என்பதே சதாவும் சுற்றி கொண்டுதானே இருக்கிறது. இரண்டு திருசான சுற்றலை அது பண்ணிக்கொண்டே இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, அது ஒன்று. இரண்டாவது, இப்படி தன்னைத்தானே சுற்றியபடியே சூரியனையும் சுற்றுகிறது. பூமி மாத்திரமில்லை, கிரகங்கள் எல்லாமும் தான் அஸ்ட்ராலஜி என்கிற நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரப்படி பூமியை சேர்க்காமல் ஆனால் சூரிய சந்திரர்களை சேர்த்து நவக்கிரகம் என்று 9 அஸ்ட்ரானமி என்கிற வானசாஸ்திரப்படி பூமியையும் கிரகமாக சேர்த்து 9 பிளானட் என்பது சூரிய சந்திரர்களை அங்கே சேர்ப்பதில்லை. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அங்கேயும் உண்டு. அவை இரண்டுக்கும் பொது. ராகு கேது அங்கே இல்லை. அங்கே பிற்காலத்தில் கண்டுபிடித்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ நம் 9 இல்லை. பூமியும் மற்ற கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதே ரொட்டேஷன் என்றும், இப்படி சுற்றி கொண்டே சூரியனை அதுகள் ஒவ்வொன்றும் அயனம் ஆர்பிட் என்கிற ஒவ்வொரு பாதையில் சுற்றுவதை ரெவல்யூஷன் என்றும் சொல்வது. இப்படி பூமி கிழக்கு பக்கமாக தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அப்படி சொன்னதிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்றே ஆகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பார்த்தால், அபிநயம் பண்ணி பார்த்து கொண்டீர்களானால் புரியும். The earth spins on its own axis from west to east என்று சின்ன கிளாஸில் படித்த விஷயம். அதனால்தான் ராப்பகல் வித்தியாசம், அந்த ராப்பகல்களிலும் தேசத்திற்கு தேசம் நேர வித்தியாசம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இன்னும் இப்படி பூமி மேற்கு கிழக்காக சுற்றுகிறதால் தான் அதிலே இருந்து கொண்டு வெளியே பார்க்கிற நமக்கு ஆகாசத்தில் சூரிய சந்திராதிகள் கிழக்கில் இருந்து மேற்காக போவதாக தோன்றுகிறது. வேகமாக ஓடுகிற ஒரு வண்டிக்குள் இருந்து கொண்டு பார்த்தால் வெளியில் உள்ளவை எதிர் திசையில் ஓடுகிற மாதிரி தோன்றுவதைப் போலத்தான் இது என்றும் அந்த பாடத்தில் படித்திருக்கிறோம். அநேகமாக மறந்தும் போயிருக்கிறோம். இப்படி பூமி முதலானவை மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றி கொண்டிருப்பது அப்பிரதட்சிணமாகத்தான், அதாவது பிரதட்சிண கிரமத்திற்கு நேர் எதிர் திசையில்தான். நாம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது என்று சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரதட்சிணத்தை கிளாக்வைஸ் என்றும் அப்பிரதட்சிணத்தை ஆன்டி கிளாக்வைஸ் என்றும் சொல்கிறார்கள். கடிகார முள் எப்போதும் வலது பக்கமாகவே நகர்வது, அதாவது வலம் வருவது கிளாக்வைஸ். இடது பக்கமாக நகர்வது, அதற்கு ஆன்டி. பூமி முதலான கோளங்கள் இப்படி இடது பக்கமாகத்தான் சுற்றி கொள்வது. சுற்றி கொள்வது சுற்றுவது இரண்டுமே இப்படி அப்பிரதட்சிணமாகத்தான். நின்ற இடத்திலே அப்படியே சுழல்வதுதான் சுற்றி கொள்வது. ரொட்டேஷன் வெளியில் உள்ள வேற ஒன்றை சுற்றுவதைத்தான் சுற்றுவது என்றே சொல்வது, ரெவல்யூஷன் என்று சொன்னது. சூரியனை கிரகங்கள் சுற்றுவதும் அப்பிரதட்சிணம்தான், ஆன்டி கிளாக்வைஸ் தான். சலனம் என்பது சக்தியின், அம்பாளின் காரியம். மகா பெரிய கிரகாதிகளும் மகாவேகத்தில் சதாவும் சலித்துக் கொண்டிருப்பது அவளுடைய விசேஷமான சக்தி விலாசத்தால் தான். அவளுடையது இடது பக்கம்தானே, அதற்கேற்பவே இந்த சராசர கோளங்களின் சலனமும் இடமாக இருக்கிறது. கோளங்களெல்லாம் சுற்றுவதாகவும் அவற்றில் நமக்கு தெரியும் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களெல்லாம் தங்களுக்கு மத்தியமாக சூரியனை வைத்துக் கொண்டு அவனை சுற்றி வரும்படியாகவும் ஈஸ்வரன் நியமித்து அப்படியே கோடானுகோடி காலமாக நடந்து வருகிறது. அந்த சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கிற நமக்கும் அந்த தர்மம் உண்டுதானே. அதனால் தான் ஆத்ம ஜோதியான ஈஸ்வரனை மத்தியமாக வைத்து நாமும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுற்றி கொண்டே இருப்பதிலிருந்து விடுபட்ட நிலையாகிற சாந்தமே நமக்கு லட்சியம் என்று நாம் முடிவாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால், சுற்றி வந்தாலும் சாந்தத்தை காட்டும் பிரதட்சிண ரீதியில் வலமாகவே வர வேண்டும் என்றும் வைத்திருக்கிறார்கள். சிவன் வலம், அம்பாள் இடது, அர்த்தநாரி ஸ்வரூபம்,
சூரியனை சுற்றி வருவதோடு கூட பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது போலவும் நாம் பண்ண வேண்டும். இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு நம்மை நாமே சுற்றி கொள்ளவும் வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். நமக்கு வெளியிலே சுவாமி என்று வைத்து அவரை சுற்றி நடந்து பிரதட்சிணம் பண்ணுவதோடு கூட அந்த சுவாமி நமக்குள்ளேயும் இருக்கிறார் என்பதை ஏதோ சில க்ஷணத்திற்கு ஒரு பாவனையாகவாவது புரிந்து கொண்டு பாவிக்கப்படுகிற அவன் நம்முடைய ஹிருதய மத்தியிலே ஜீவ மூலமாக இருக்கிறவன், பாவிக்கிறவன் என்று அவனுக்கு வேறாக நாம் உள்ள மட்டும் அந்த மத்தியை சுற்றி சுற்றி வந்தே வாழ்கிறோம் என்ற நினைப்போடு உள்ளே அசலமாயிருக்கும் அந்த ஈஸ்வரனான மத்திய புள்ளியை அந்த புள்ளி தவிர சலிதமாகவே இருக்கும் இந்த ஜீவ சரீரத்தால் பிரதட்சிணம் பண்ண வேண்டும். இது நமக்குள்ளேயே உள்ள நம்முடைய நிஜ நானை பொய் நானான சரீரத்தால் சுற்றும் ஆத்ம பிரதட்சிணம். இதை தன்னைத்தானே சுற்றி கொள்வது என்று சொல்வது. அப்படி சொல்லும் போது முதலில் சொன்னது நிஜமான தான் செல்ஃப், அப்புறம் சொன்னது பொய்யான நான் ஈகோ. இரண்டையுமே சம்ஸ்கிருதத்தில் ஆத்மா என்று சொல்லும் வழக்கம் இருப்பதால் ஆத்ம பிரதட்சணம் என்று சுருக்கமாக சொல்வது. கடிகார முள் கடிகாரத்தை விட்டு வெளியிலே போய் அதை சுற்றி வரவில்லை, கடிகாரத்துக்குள்ளேதான் சுற்றுகிறது. அதன் 1 கோடி கடிகாரத்தின் மத்திய புள்ளியுடனேயே ஐக்கியப்பட்டிருக்கிறது. அந்த கோடி அசலம். அது தவிர முள்ளின் மற்ற பாகம் பூராவும் சலமாக அந்த மத்தியத்தை தான் சுற்றி வருகிறது. அந்த மாதிரி தான் இதுவும் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி இருந்த இடத்தில் இருந்தே சுற்றி கொள்வது, இன்னொன்றை மத்தியமாக வைத்து அதை சுற்றுவது என்ற ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ஆகிய இரண்டிலுமே நமக்கும் பூமி முதலான கிரகங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொன்னதை இன்னொரு தடவை விந்யாசம் செய்கிறேன். கோளங்கள் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ஆகிய இரண்டையுமே அப்பிரதட்சிணமாகத்தான் பண்ணுகின்றன. தன்னைத்தானே சுற்றி கொள்வது, சூரியனை சுற்றி வருவது என்ற இரண்டிலும் பிரபஞ்ச தர்மம் என்று நான் சொன்ன விதி அப்பிரதட்சிணமாகத்தான் இருக்கிறது. பலம் வருவது இல்லை, இடம் வருவது. பிரபஞ்ச தர்மத்தின் அம்சமாகவே மனுஷ்யனும் ஆத்ம பிரதட்சிணமும் வெளி சுவாமி பிரதட்சிணமும் பண்ணுவது என்று சொல்லிவிட்டு இப்படி இரண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் சொன்னால், பிரபஞ்ச தர்மத்தை ஒட்டியே மனுஷ்யன் போக வேண்டும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அதோடு முடிந்து போய்விடக்கூடாது, அதோடு ஒட்டி போயே அதற்கு மேலே எழும்பி உசந்து போக வேண்டும். தர்மம் அதர்மம் எல்லாவற்றையும் கடந்து பரமசத்திய நிலைக்கு போக வேண்டும். பிரகிருதி தர்மத்தை ஒட்டி போவது, அதை கடந்து போவது என்ற இரண்டையும் சேர்த்துதான் நமக்கு பிரதட்சிண விதியை ஏற்படுத்தி தந்திருப்பதாக தெரிகிறது. பிரபஞ்ச தர்மத்தையே நாமும் அனுசரித்து பண்ணுவதற்குத்தான் கிரகங்கள் மாதிரியே ஒரு மத்திய மூலத்தை கேந்திரஸ்தானத்தை சுற்றுவதும் தனக்குள்ளேயே உள்ள மத்திய மூலத்தை சுற்றி கொள்வதும் அவற்றின் தர்மத்தை கடக்கிற போது மாறுதலாக காட்டினால்தானே அந்த தர்மம் போயாச்சு என்று புரியும். அதனால் அந்த சுற்றுதல்களை எதிர் திசையில் பண்ணுவது, அசேதனமான கோளங்கள் பண்ணுவதற்கு வித்தியாசமாகத்தானே சேதனமான ஜீவன் பண்ணுவது இருக்க வேண்டும். அப்படி சேதனன் பண்ணுவதுதான் ஏக சைதன்யத்திலேயே ஒன்றேயான பேருணர்வும் பேரறிவுமானதினாலேயே கொண்டு சேர்க்கும். அதுதான் வலது பக்கத்தையே மூல வஸ்துவுக்கு எப்போதும் காட்டி பண்ணுகிற பிரதட்சிணம். சக்தி விலாசத்தை காட்ட அசேதன கோளங்கள் சக்திகரமாக சலித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சேதனனுக்கு சக்தி விலாசத்தில் எத்தனையோ அற்புதங்கள் சௌந்தர்யங்கள் இருந்தாலும் சக்தியெல்லாம் அடங்கிய சாந்தத்தில் தானே பூரணத்துவம், சாந்தம், சிவம், அத்வைதம் என்று உபனிஷத்தே சொல்லியிருக்கிறது. அந்த சாந்த சிவனுக்குரிய பக்கம் பலம். சாந்தத்தில் முடிய வேண்டிய நாம் அந்த பக்கமாகத்தானே சுற்றணும். சக்தி விலாசத்துக்காக சுற்றுவது, அதிலேயே சாந்த முடிவையும் முடிச்சு போட்டு பலமாக சுற்றுவது என்று பிரதர்ஷன தத்துவத்தை அர்த்தம் பண்ணி கொள்ளலாம்.
பிரபஞ்ச ரீதியிலே ஓடினால் பிரபஞ்ச அனுபவத்தோடேயே வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆத்மானுபவத்திற்கு வழி ஏற்படாது. லோக வாழ்க்கையில் இருக்கிற மட்டும் அதற்கு அனுசரணையாக இருந்து கொண்டு கர்மாவை கழித்தே அதை கடப்பதற்கான வழியை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் பிரதக்ஷிண தத்துவம். ஜடபிரபஞ்சத்துக்கும் சேதன ஜீவனுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இணைத்து காட்டி புரிய வைக்கும் தத்துவம். பிரபஞ்ச ரீதியில் ஓடுவது என்றேன். ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீர்களானால் அப்பிரதட்சிணமாகத்தான் ஓடுவார்கள். அங்கே முழுக்க பௌதீக சக்தியின் காரியம்தானே, ஆத்ம சம்பந்தம் இல்லைதானே. அதனால் பூத பிரபஞ்சமான கிரகங்கள் பண்ணும் ரீதியிலேயே மனுஷனும் பண்ணுவது. பௌதீகமான சரீரத்தின் பிரயாசை நிறைய இருக்கிற போது பூத பிரபஞ்ச தர்மம்தான் மாற்றி பண்ணினால் பௌதீகமாக இருக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்கு கெடுதி உண்டாகும். கோவில் கோபுரங்களுக்குள்ளே கூட சுற்றி சுற்றி ஏறி பார்ப்பதற்காக போட்டிருக்கும் படிவரிசைகள் இடது பக்கமாகவே திரும்பி போகிற மாதிரி தான் போட்டிருப்பார்கள். இந்த நாளிலேயே இவர்களுக்கு எத்தனை சயின்ஸ் அந்த நாளிலேயே இவர்களுக்கு எத்தனை சயின்ஸ் ஞானம் என்று அந்நிய தேசத்தார்கள் கூட ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள். அடுத்தது பிரதர்ஷனத்திற்கு பின் செய்யும் நமஸ்காரம். பிரதர்ஷனம் முடிந்தவுடன் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும். பிரதர்ஷன நமஸ்காரம் என்றே சொல்வது. அந்த நமஸ்காரத்தை எந்த திசை பார்த்து செய்வது என்று விதி உண்டு. கிழக்கும் மேற்கும் பார்த்த சுவாமிகளுக்கு வடக்கு முகமாகவும் வடக்கும் தெற்கும் பார்த்த சுவாமிகளுக்கு கிழக்கு முகமாகவும் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதாவது தெற்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் நமஸ்காரம் பண்ணப்படாது. பொதுவாகவே மனிதர்களுக்கு கூட பிரதட்சிணம் பண்ணாமலே நமஸ்கரிக்கிற போது தெற்கு பார்க்கவோ மேற்கு பார்க்கவோ பண்ணாமல் கிழக்கு அல்லது வடக்கு பார்க்கவே பண்ண வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கோவில் என்றிருந்தால் அதில் இருக்கும் அநேக சந்நிதிகள் கோஷ்டங்கள் முதலியவற்றில் உள்ள எந்த மூர்த்திக்கும் அந்த இடத்திலேயே கீழே விழுந்து நமஸ்காரம் கூடாது, கை கூப்பித்தான் அஞ்சலி. ஏன் இப்படி என்றால், கோவிலில் அநேக மூர்த்திகள் ஒவ்வொரு திசை பார்த்து கொண்டிருப்பதால் ஒன்றுக்கு எதிரே விழுந்து நமஸ்காரம் பண்ணினால் இன்னொரு மூர்த்திக்கு எதிரே காலை நீட்டி அபச்சாரம் சம்பவித்துவிடும். ஆகவே கொடிமரம் என்ற துவஜஸ்தம்பத்தை தாண்டி மூலவருக்கு பக்கவாட்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் செய்ய வேண்டும். மூலமூர்த்திக்கு அப்படி பண்ணினால் அதுவே அவரது பரிவார மூர்த்தியாக இருக்கப்பட்ட மற்ற எல்லா மூர்த்திகளுக்கும் சேர்ந்துவிடும். மூலம் என்கிற வேரில் விடுகிற ஜலம் எல்லா கிளைகளுக்கும் போய் சேர்ந்து விடுகிற மாதிரி. ஆனால் கோவிலுக்குள்ளேயே தனியாக ஒரு கொடிமரத்துடன் ஒரு சன்னதி இருந்தால் அங்கே அந்த மூர்த்திக்கு விழுந்து நமஸ்கரிக்கலாம், தப்பே இல்லை. பெரும்பாலும் அம்மன் சன்னதிகள் அம்மன் கோவில் என்றே சொல்லும்படியாக அப்படி இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதட்சிணம் ரொம்ப ரொம்ப மெதுவாக பண்ண வேண்டும் என்று விதி. பூரண கர்ப்பிணியான ஒரு ஸ்திரீ விளிம்பு வரை எண்ணெய் உள்ள ஒரு கிண்ணம் வழியாமல் நடக்கணும் என்றால் எப்படி போவாளோ அப்படி அடியடியாக மெதுவாக வைத்து பிரதட்சிணம் பண்ணணும் என்பார்கள். அப்படி போனால்தான் பகவத் பரமாகவே சித்தத்தை ஒருமுகப்படுத்த முடியும். பிரதட்சிணம் நடை வேகமானால் சித்தமும் விறுவிறுவென்று ஓடும், நானாதிசையும் ஓடும். இது ஒரு காரணம். முக்கியமான காரணம் முன்னேயே சொன்னதுதான், சக்தியின் சலனத்திலேயே சிவனுடைய சாந்தத்தை இழைத்து பூர்த்தி பண்ணுவது என்றேனே அது. பிரதட்சிணம் என்று சலிக்கிற போதே அதை மந்தகதியில் பண்ணுவது என்றால் அந்த மந்தகதி சாந்தம்தானே. அசேதன கிரகங்களின் அப்பிரதட்சிணத்துக்கு மாறாகத்தான் சேதன ஜீவன் பண்ண வேண்டும் என்பதாலேயே அவன் பிரதட்சிணமாக போவது என்றேன். அதே நியாயப்படி கிரகங்கள் அசுர வேகத்தில் சுற்றுவதாலும் நாம் மெதுவாகத்தான் பண்ணணும் என்று வைத்துக் கொள்ளலாம்.